கிராமத்துக்கு எத்தனையோ ஆபீசர் வந்திருக்காங்க. நீங்க வந்துதான் நல்ல காரியம் நடக்கணும்னு இருக்க. எப்ப லோன் கொடுக்க போறீங்க? உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? 5 ஏக்கர். அங்க போய் நில்லு. உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? எனக்கு 2 ஏக்கர். அதுக்கு அடுத்தவள போய் நில்லு. தழுங்க தழுங்க தழுங்க. குட் மார்னிங். வணக்கங்க. யோ, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? நான் ஊர் கட்டி போறதா? இதனால ஐயா, ஒரு லோன் கொடுக்கற அதிகாரி வந்திருக்காரு. ஒரு காப்பி தண்ணி குடிச்சீங்களா? ஒரு கலர் குடிச்சீங்களான்னு கேட்டீங்களா ஐயா? வயசு மட்டும் ஆச்சு, வாசுப்படி கல்லுக்கானாப்புல. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. தெரியாதுங்க, அறிவு கேட்ட ஜென்மங்கள். இந்த கலர் சாப்பிடுங்க. ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? ஓ, சொத்து பார்த்தா கொடுப்பீங்க? நம்ம கிட்ட நஞ்சையில பாத்துங்க, புஞ்சையில பாத்துங்க, அப்புறம் வட்டிவாசிக்கு பணம் விடுறேங்க. உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? பொண்டாட்டி ஒண்ணுதாங்க. குழந்தை? அதுவும் ஒண்ணுதாங்க. ஓகே, அப்புறங்க அத சொல்லிட்டு குடிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கும் மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இல்லங்க, நான் குடிச்சிட்டாங்க சொல்லுவேன். அப்படிங்களா? எனக்கு எல்லாரும் பாக்குறாங்க, அத நீங்க சொல்லிட்டு குடிச்சீங்க. இல்லங்க, நான் குடிச்சிட்டாங்க சொல்லுவேன். அப்ப குடிங்க. குடிச்சிட்டீங்களா? எங்க ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? லோனா? அட, நீங்க வேற. நானே வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். என் தகுதிக்கு, என் பர்சனாலிட்டிக்கு நான் போய் வீடு வீடா போய் வேலை முடியுமா? அதனால ஊரையே கூப்பிட்டு யார்கிட்ட வசதி இருக்கோ, யார்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கோ, அவங்கள்ட்டயே நான் வேலை செய்யலாம் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க. இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. வராதுங்க? இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. சார், ஒரு ரூபாய் இருக்குங்களா? எதுக்கு? இப்ப கலரை நாக்க தட்டி தட்டி இப்படி ஆட்டி ஆட்டி குடிச்சீங்களே, அது கொண்டு போய் கொடுக்கணுங்க. என்ன எதுக்கு போய் காசு கேட்டு? இதுக்கெல்லாம் போய் காட்டுன்னா கலர் யாரும் கொப்பரா வச்சு விக்கிறா? கடைக்கார விக்கிறா? கொடுக்கணும். கூட சரி, வேணா அந்த பையில வச்சுக்க. பையில? இது பையில. பையில பாத்தீங்களா? பையில உள்ள ஏதாவது டைப் பண்ணிருக்காது. இது பையிலாங்க. இத பாத்தீங்களா? இது எதுவுமே உள்ள எழுதல. இதுவும் பையிலாங்க. ஏங்க, அந்த கண்ணாடி கொஞ்சம் கழட்டுறீங்களா? கொண்டாங்க. இந்தாங்க, இது எல்லாரும் நீங்க போடுங்க. இப்ப நீ இந்த 1 ரூபாய்க்கு 1 வாரத்துக்கு என் வீட்டுக்கு பின்னால சாணி அள்ளற. ஐயா, மகன செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு போடுவேன். இறங்கிடா, இறங்கடா. நீ சார் இல்ல சார், நான் படிச்சு என்ன படிச்சு வரைக்கும் படிச்சுட்டேன், டிகிரி வாங்கிறேன். அப்பா, வயித்து வலி தாங்க முடியலையே. தினமும் குடிச்சா வலிக்குதான் செய்யும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா வலிக்காதாக்கும். குடிக்காதீங்க. இங்க பார், இப்படி அகில உலகம் பாராட்ட அளவுக்கு உன்னை பெத்து வச்சிருக்கிறியே. இது மூஞ்சிய பார்த்தா எவன் தான் குடிக்காம இருப்பா? அப்பா, டேய், என்ன அப்பான்னு சொல்லாதடா. பெத்த புள்ள அப்பான்னு சொல்லாம வேற எப்படி சொல்லும்? பெத்ததுக்காக உன்ன வேணா அம்மான்னு கூப்பிட்டும், என்ன அப்பான்னு சொல்ல வேண்டாம். அதை விட டே ஏகாம்பரம்னு சொல்லட்டும், நான் சந்தோஷப்படுவேன். அதை விட டே நாயே அப்படின்னு சொல்லட்டும், நான் பரம சந்தோஷப்படுவேன். ஆனா இன்னொரு தடவை இவன் அப்பேன்னு சொன்னா இந்த குரங்கு பையனை அம்மையில வச்சு அப்படியே நசுக்கி விடுவேன். வயிற்று வலி தாங்க முடியல, வைத்தியர் வீட்டுக்கு போனவனே இன்னும் காணோம். நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை, 6 மாத்திரை கொடுத்துருக்கேன். 6 நாளைக்கு சாப்பிட சொல்லு. உங்க அண்ணன் ஏகாம்பரத்துக்கு ஆயுசு முடிகிற வரைக்கும் வயிற்று வலியே வராது. இந்த வைத்தியர் ஏன் முன்னேறலன்னா இப்பதான் தெரியுது. ஒரு வயிற்று வலி வந்தா 6 நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருப்பான். சரி, நம்ம தான் ஏதோ பண்ணணும். அண்ணே, என்னடா வைத்தியர்கிட்ட போன மாத்திரை கொடுத்தாரு, இந்தாங்க. என்னது இவ்வளவு மாத்திரையா? சாப்பிடுங்க, விடியறதுக்குள்ள பட்டுனு போயிரும். வயிற்று வலி போயிரும் சொன்னேன். என்னடி இவன் பட்டுனு போயிரும் பொட்டுனு போயிரும் பயமுறுத்துறான். என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. சாப்பிடுங்க, தண்ணி எடுத்து கொடுங்க. அப்பா, அண்ணி வாங்க போலாம். அவளங்கடா கூப்பிடுற, சமைக்கிறது தான். இவ்வளவு நாள் நீ சொல்லிட்டு அவ சமைச்சாளா? இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது. போயிடு அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி போயிடு. வயிற்று வலி தாங்க முடியலங்கிற என்னங்க அழகேசா, சீக்கிரம் தண்ணி கொண்டாடா. என்னடா பண்ற? வரண்ணே, எனக்கே போதும் போதும் ஆயி போச்சு. ஏண்டா தண்ணி கொண்டு வர்ற? உனக்கே போதும் போதும்னா தண்ணி தண்ணியா போற, எனக்கு எப்படி இருக்கு? சரி சரி, சீக்கிரம் கொடுங்க. ஐயோ, அப்பா இந்த நேரம் வைக்க முடியலையே. இந்தா. அண்ணே, இதோட 59 சொம்பாச்சு. 59?
என்னடா மருந்து கொடுத்தேன்? நல்ல மருந்து தானே கொடுத்தேன். அடே வாழு போய் கத்தி வந்த மாதிரி வயிற்று வலி போய் பேதி வந்துருச்சேடா. உள்ள ஒரு குடல் கூட இல்லாம எல்லாம் வெளியே வந்துருச்சேடா. எல்லாம் நல்லதுதான் கொடுத்து பாரு, நீ பேச வாங்கண்ணே. அம்மா யாரு? எவர்த்திங் ஏகாம்பரமா? இல்ல இன்னைக்கு நர்த்திங் நாகராஜன் ஆகிட்டேன். என்னையா சொல்ற? என்னையா நீ மருந்து கொடுத்த? வயிற்று வலிக்கு தான் மருந்து கொடுத்தேன். வயிற்று வலிக்கா நீ மருந்து கொடுத்த? வயிற்றால போயிட்டு இருக்கியா? போகாது. போகுது. ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு ஆறு நாளைக்கு ஆறு மாத்திரை கொடுத்துருக்கேன். எப்படி எப்படி கொஞ்சம் விவரமா சொல்லு. நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு ஆறு நாளைக்கு ஆறு மாத்திரை கொடுத்தனே. அட பாவிங்களா, ஆறு மாத்திரையும் ஒரே நாள்ல கொடுத்துட்டேன். அடே நீ எங்க போனாலும் விட மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்கணே. ஆப்பிரிக்கா போயிருக்க தண்ணியோட தண்ணியா? நீ ஆப்பிரிக்கா போனாலும் சரி, கத்திரிக்காய் விசாலும் சரி, விட மாட்டேன். சொன்ன கேளுங்கண்ணே, நீங்களும் கூட வந்த அண்ணன் அழுதுகிட்டு இருப்பாங்க. அண்ணி கேட்கறா கேளுங்கண்ணே. தூக்கத்துல தெரியாம போட்டம்மா. போடுவியா? இந்த பக்கம் போனா இவன் விரட்டுறான், அந்த பக்கம் போனா அவன் விரட்டுறான். நான் எந்த பக்கம் படுக்கிறது? என்னம்மா நான் கை போட்டதுக்கு என்னமோ பேசுனேன், இப்ப நீ நோட்ட ஆரம்பிச்சிட்ட? என்னம்மா நீ? டேய் முந்திரி, என்னடா ஒரே குத்த குத்திருவேன். விருந்தர் எல்லாம் வந்திருக்காங்க, ராத்திரில விசில் அடிச்சிருந்தா எல்லாரும் முடிச்சிட மாட்டாங்க. படு, காலையில அடிச்சுக்கலாம். அட பரதேசி பிறந்தவனே, காலையில அடிச்சுக்கலாம்டா. ஐயோ சரி, அடிக்கிறத அடிக்கிற, யாருக்கும் கேட்காம என் காதலை மட்டும் அடிச்சிட்டு படு. கடைசி பஸ் விட்டுடுமாடா. இன்னைக்கு பார்த்து 5000 ரூபாய் மொத்தமா வட்டி பணம் வசூலாயிருக்கு. இத வச்சிட்டு நம்ம எப்படா ஊர் போய் சேர்றது? இங்க பாருங்க, இங்கேயே படுத்து கிடந்துட்டு காலையில முத பஸ்க்கு போலாம். எங்கடா படுக்க சொல்ற? நீங்க இந்த செடிமரவுல படுங்க, நான் உங்களுக்கு காவல இங்க படுத்துக்கிறேன். ஏண்டா 5000 ரூபாய் வச்சிட்டு செடிமரவுல படுக்கலாமாடா? நான் இருக்கேன்ல, என்ன நம்பி தைரியமா படுங்க. ஒன்னு நம்பி சரி. அழகேசா நீ படுக்கும் போது சட்டையை கழட்டிட்டு போடு, இருட்டு நீயும் ஒன்னா மேட்ச் ஆகிடுவீங்க. படுத்துக்க. என்னடா இன்னைக்கு எவனுமே கிடைக்கல? டீ குடி கூட காசு இல்ல. வாழை இன்னைக்கு கிடைக்கல, போயிடுவேன். டேய் கட்ட கிடக்குது, பார்த்து வாங்க. அழகேசா சத்தம் போடாத, திருட்டு பசங்களாட்டு இருக்குது, கம்முன்னு படுத்துக்க. யார பத்திர கட்டே நீங்க? டேய் கட்ட பேசுறா. ஐயோ இவன் விடமாட்டான் போல் இருக்கேன், வம்பு விலை கொடுத்து வாங்குவான் போல் இருக்கேன். டேய் பேசாம படுறா. அண்ணே சுவருங்க, இந்த ஆல் ரவுண்ட் அலேசனை பார்த்து கட்டேங்கிறாங்க, இது என்ன பிரச்சனை? நல்ல வேளை அவன் பித்தளை செயினோட போயிட்டானுங்க. நம்ம 5000 தப்பிச்சது. தங்கமா பித்தளை இருக்கல ஒண்ணு தெரியலடா. ஏன்டா தங்கமா பித்தளை தர பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? செடிமரவுல இருக்காரு, எவர்த்தி ஏகாம்பரம், அவர்த்த கேட்ட கரெக்டா சொல்லிடுவாரு. போது, இந்த ஒண்ணு போது. டேய் இருட்டுக்கு பிறந்தவனே, இருட்டோட இருட்டா மறைஞ்சிரேன்டா, ஏன்டா இம்சம் பண்ற? யோ செடி வரல என்னைய பண்ற? இங்க பாருயா, இது தங்கமா பித்தளையா? நல்லா பாரு அண்ணே, தங்கமா பித்தளைங்கற மாத்திரம் சொல்லுங்க. மடியில வச்சிருக்கீங்களே பணம் 5000 ரூபாய், அது மாத்திரம் சொல்லவே சொல்லாதீங்க. அய்யய்யோ போட்டு கொடுத்துட்டானே. எடு பணத்தை. பணம் இல்லைங்க. கத்தியடு. ஆ இருக்குதுங்க, இந்தாங்க வச்சுக்கங்க.
யோ வாட்ச் கட்டியா அதுங்க முத பஸ்க்கு மணி பாத்து போவணுங்க அதுக்கு இருக்கட்டுங்க ஒன்னு தேவையில்ல கட்டியா கழட்டுறங்க இந்த கட்டிங்க உங்க கைக்கு நல்லா இருக்குங்க வாங்கடா வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்கடா டேய் அழகேசா என்னடே பணத்தை பத்திரப்படுத்திட்டீங்களா பணத்தை அவனுங்க பத்திரப்படுத்திட்டானுங்க டேய் ஓடாத பம்பாத உன்ன ஒன்னு செய்ய மாட்டேன் வா கிட்ட வந்துடுறா போதுமா போதுமா ஏண்டா எத்தனை நாள் பிளான் இங்கேயே படுத்துக்கங்க நான் இங்க படுத்துக்கிறேன் உங்களை யாரு எது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முத பஸ்ஸுக்கு போலாம்னு இல்ல இப்ப கடைசி பஸ்ஸுக்கு போறது கூட என்கிட்ட காசு இல்லடா ரூபா படம் விட்டு போதுனே நடந்தே போயிடலாம் நடந்து எங்க போலாங்க நம்ம ஊருக்கு நம்ம ஊருக்கு மறுபடியும் நீ வரவே வருவே வருவே அண்ணா ஒரு தடவை மன்னிச்சிருக்கே என் முகத்திலேயே முடிக்காத நாயே ஓடி போய் ஏய் ராஜா டி ராஜலுங்க ராஜா ஆ கூஜா கூஜாமே வேற எங்க கூஜா என்னது வெளியில போகும்போது நீ எதிரில வரக்கூடாது ஆடக்கூடாதுன்னு உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு எந்த காரியமும் விளங்க மாட்டேங்குது இது பூனை மாதிரியே இருக்கு மூஞ்சி இந்த மூஞ்சியை பார்த்துட்டு போனா எனக்கு வட்டி பணம் வசூலாக மாட்டேங்குது என்னங்க இது எப்ப பார்த்தாலும் குழந்தைய திட்டிங்க இது குழந்தையாடியதே குட்டிச்சாத்தனை பத்தி வச்சிருக்கிறேன் இத பாத்துட்டு போறா எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஒண்ணு நான் இருக்கணும் இந்த வீட்டுல இல்ல இவன் இருக்கணும் எனக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் வேணும் ஒரு பண்ணு திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வா இல்ல இதெல்லாம் சொத்த பிரிச்சு கேக்குது இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா இந்த புரியுத இத கொண்டு போய் புளிப்பானுக்குள்ள வச்சு அமுக்கு பாடுவார் ராஸ்கோல் நான் பூனை பாத்துட்டு போயே காரியம் நடக்காதுன்னு நீ யானை வந்து நிக்கிற நான் தான் சொல்லிருக்கல என் முகத்துல முடிக்காதேன்னு எதுக்கு வந்த ஒரு முக்கியமான விஷயமா தானே உங்ககிட்ட எந்த முக்கியமான பிரச்சனை எனக்கு வேண்டாம்ப்பா நீ போ போறண்ணே உங்க மகாலட்சுமி ஏன் கையில மகாலட்சுமியா யார் அவ எனக்கு தெரியாம சக்கால எனக்கு தெரியுமே நீ வந்தாலே குடும்பத்துக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுவேன் அண்ணே பணத்துக்கு பேரு மகாலட்சுமி தெரியுமில்ல அவ கிட்ட சொல்றா ஏதரா பணம் இங்க வாங்க அன்னைக்கு ராத்திரி பணத்தோட பைய பறி கொடுத்தோம்ல நீங்க கூட என் மூஞ்சில முடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல ஆமா அன்னைக்கு இருந்த சபதம் என்ன உங்க மூஞ்சில முடிச்சா பையோட தான் முழிப்பண்ண பையன் கொண்டு வந்துட்டியா கொண்டு வந்திருக்கனே டேய் அழகேசா நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா அண்ணே நான் நினைச்சிருந்தா இந்த பையோட அப்படியே ஊருக்கு போயிருக்கலாம்ல ஏன் போல ஏன் உங்க வீட்டு உப்பு தின்றிருக்கண்ணே உப்பு மட்டுமா தின்ன பருப்பு மிளகா வெந்தயம் புளி புண்ணாக்க எல்லாம் தான் தின்னையே முதலாளி துரோகம் பண்ண கூடாதுன்னு பையன் கொண்டாந்துருக்கேன் ஐயோ பைய இருக்கா இருக்கு எடுறா அதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்ன இனி வேலை சேர்த்துக்கணும் சரி சத்தியம் பையன் கில்லாடி அடேங்க அப்பா ஒரு பைசா கூட அவருக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடி போய் அமைக்க வாங்கிட்டு வந்திருக்கான் அதான் கெட்டிக்காரத்தனம் வேணும்னா என்னது புரியல பணங்கடா பணம் தான் எடுத்து போயிட்டாங்கல்ல பண பண போட்டும் இது ராசியான பையன் இல்ல ஆமா பின்ன இது ராசியான பையன் இல்ல அப்ப நான் வேலை செஞ்சுக்கலாமா இன்னைக்கு இருந்தே உன் வேலைதான் ஆரம்பம் இந்த புடி ஆமா எங்க அதை சொருங்கி வச்சிருந்தன என்னது வேணா ஓஹோ உங்ககிட்ட ஒரு கையெடுத்து வாங்கிட்டு வேலைக்கு சேர்த்துக்கலாம் என்னக்குது ஏண்டா இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தையா ஏமாத்த பாக்குற இத உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்லயும் அருவா தான் நீ மதுரை வீரம் படம் பாத்திருக்கியா ஐயோ அஞ்சாறு தடவை பாத்திருக்குங்க அதுல எப்படி வெட்டினாங்க ஒரு கையே ஒரு காலுங்க இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையே ஐயோ நான் விட மாட்டேன்டா வீட்டுக்கு தூரம் போகணுமா
போயேனா? எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் என்னது போறம்மா? போயா? இன்னைக்கு பார்த்து முருங்கா குழம்பெல்லாம் நிறைய சாப்பிட்டு தொலைச்சினேன். இந்த இடி இடிச்சு தள்ளுறாள். எதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பாப்பமா? கதவை தாப்ப போடாம இருந்தா செம கெட்டி. யானை விட்டு முட்டினா கூட திறக்காது. இன்னைக்கு சிவபட்ட போர்வு வேற. போயண்ணா கால விழுந்து கெஞ்சினா மாத்திரம் சமாளிச்சிருவனாக்கும். பூவாத்தாவுக்கும் பொன்ராசுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இங்க எதுவும் நடக்காது. மரியாதையா இங்கேயே படு. பாப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். ஒரு நாள் ஆகுது, ரெண்டு நாள் ஆகுது, சொன்னா கேளு. ஒழுங்கா இங்கேயே படு. என்ன எவர்த்திங் ஏகாம்பரம்? என்ன வைத்தீர? படுக்க திண்ணைக்கு வந்துருச்சு. ஆமா உள்ள ஒரே புழுக்க மாறுது, அதான் திண்ணைக்கு வந்துட்டேன். யார்கிட்ட கதை விடுறீங்க? மார்கழி மாசத்திலேயாவது புழுக்கமாவது. நீங்க எதுக்கு வெளியே வந்து படுத்தீங்க? உள்ள கொசுக்கடி தாங்க முடியல. எங்க தைரியம் இருந்தா நீ போய் கதவை தட்டு. வந்து 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 உருண்ட தலையா, எல்லாரும் வீட்லயும் அதான் பொத்திட்டு படியா. வெளியே படுத்திருக்க ஆம்பளைங்களை நான் காப்பாத்துங்க. கேட்டீங்களா நீ தனியாயிட்ட? இந்த ஆளுக்கு பாயத்துக்கு வெளியில போட்டா செவிலியரை குளிச்சு வந்து என் காலை தடவுறான். என்ன தைரியம் இருக்கு? யோ வைத்தியர என்ன கவுன்சியா? போற போக பார்த்தா அவனை அடிச்சு வெளியூர் கொண்டு போய் விட்டுருவா போட்டு இருக்கேன். அகப்பைய பாத்தியா 2 கிலோமீட்டர் நீளம். அதுல ஒரு அடி வாங்கினா உங்ககிட்ட கூட மறந்து இல்ல. கிடையவே கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த லட்சணத்தை தொடர்றதுக்கு பின்னால செவ்ருதாடி போயிருக்க. பாடியாயோ கூப்பிட அடிச்சுட்டு பாடியா. ஒரு நாளா, ரெண்டு நாளா, ஒரு வாரம், எவனாலயா இருக்க முடியும்? வாஸ்தவம் தான், இந்த பையன் ராஜப்பாவுக்கு பயந்துகிட்டு எத்தனை நாளைக்கு தான் தெருவில் படுத்திருக்க முடியும்? என்னைய ராஜப்பா, பெரிய ராஜப்பா, அந்த மம்பட்டி வயதுக்கு நம்ம எல்லாம் ஏன் பயப்படணும்? என்னமோ அன்னைக்கு அந்த பிரசிடண்ட் ஐயா பேச்ச கேட்டு பஞ்சாயத்துல ஆமாண்டோம், அது இப்ப வந்து இடிக்குது. இந்த பார், இப்ப அவசர பஞ்சாயத்தை கூட்டி பொன்னுராசுக்கும் பூவாத்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லாம் பாய்தல காணி எடுத்துட்டு உள்ள போய் மீச வச்சு ஆம்பளைங்கிறத நிரூபிச்சு காட்டு. என்ன சொல்ற? நானும் அதே தான் வாங்க. ஐயா என்ன, நீங்க மட்டும் தனியா பேசிட்டு வரீங்க? ஏன் நீங்களும் வந்து பேசுங்க. யார் அவன் கிறுக்கு பயலா இருக்கிறான்? ஒரு வாரமா நீங்க எல்லாம் படுக்கிறீங்க. அதை பத்தி தான் நாங்க பேசிட்டு வர்றோம். உடனே அவசர பஞ்சாயத்தை கூட்டி பூவாத்தாவுக்கு பொன்னுராசு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள போய் படுக்கணும்டா. சரி, என்ன சொல்ற? வெளியில சொல்ற விஷயமா வைத்தீர? தம்பி இனிமே நான் உங்க கட்சி. தாத்தா நீ ஏன் கட்சியா? ஆமா, நீ வீட்டுக்குள்ள படுக்கிறியா வெளியில படுக்கிறியா? தாத்தா எப்பவும் வீட்டுக்கு உள்ளதான் படுப்பேன். இந்த ஒரு வாரமா வீட்டுக்கு வெளியே படுக்கிறேன்பா. அத உன்னால தாங்கிக்க முடியல. எங்க கொஞ்சம் வாய தர. இந்த வாயால வாழைப்பழம் தவிர வேற எதையுமே உன்னால சாப்பிட முடியாது. உன்னால ஒரு வாரம் தாங்கிக்க முடியல. அவசர பஞ்சாயத்தை கூட்டலாங்கிற அதான் கூட்டி